அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா மக்களே. போன அத்தியாயத்துல பொன்னியின் செல்வன் சூடாமணி விஹாரத்துல கடந்த 3 நாட்களா எப்படி இருந்தான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அவனுக்கு அப்பப்ப சுயநினைவு வந்ததையும், அதுக்கப்புறமா திருப்பியும் அவன் மயக்க நிலையை அடைஞ்சதையும், சுயநினைவு வரும்போது அவன் தேவ உலகத்துல இருந்ததா கற்பனை செஞ்சிட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். 4வது நாள் சுயநினைவு வந்த உடனே ஆச்சாரிய பிக்ஷு கிட்ட அவன் ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதையும், இந்த மண்ணுலகத்துல அவன் பலவிதமான காரியங்கள் செய்யறதுக்கு ஆசைப்படுறதா சொன்னதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அப்படியே படுக்கையில சாஞ்சு படுத்ததையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்துல பொன்னியின் செல்வனுக்கு உடம்பு பூரணமா குணமாயிடுதா, அவனால எந்திரிச்சு நடக்க முடியுதா, குந்தவையும் வானத்தியும் இத கேட்டு என்ன செய்ய போறாங்க, பொன்னியின் செல்வனால அவங்கள போய் பார்க்க முடியுதா, பொன்னியின் செல்வன் மயக்கத்துல இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறத யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறான் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்கியின் பொன்னியின் செல்வன் 3வது பாகம் கொலைவாள் அத்தியாயம் 43 நந்தி மண்டபம். அடுத்த நாள் பிற்பகல்ல திருப்பியும் பெரிய பிக்ஷு பொன்னியின் செல்வனை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேக்கிறதுக்காக இளவரசன் துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். சின்ன பிக்ஷு கிட்ட அவன் கேள்வி கேட்டு விவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு செஞ்ச எல்லா முயற்சியுமே பலிக்கல. ஐயா, எல்லாமே குருதேவர் வந்து சொல்லுவாரு அப்படின்ற ஒரே பதில மட்டும்தான் திரும்ப திரும்ப சின்ன பிக்ஷு சொல்லிட்டு இருந்திருக்காரு. குருதேவர் வந்ததும், இளவரசே, இப்போ உங்களுடைய உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா, உடம்பு என்னைய ரொம்பவே தொந்தரவு செய்யுது. எதுக்காக சோம்பி படுத்திருக்க? எந்திரிச்சு ஓடு, குதிரை மேல ஏறு, நதியில குதிச்சு நீந்து, யானையோட சண்டை போடு, இப்படி வெறுமனே படுத்திருக்காத அப்படின்னு சொல்லுது. வயிறும் ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்குது. சின்ன பிக்ஷு கொண்டு வந்து கொடுத்த சாப்பாடு எல்லாமே பத்தல. ஆச்சாரியாரே, இவ்வளோ நாள் நான் கடுமையான ஜுரத்துல இருந்து நினைவு தப்பி இருந்தத என்னாலேயே நம்ப முடியல. உங்களுடைய மருந்து அவ்வளவு அற்புதமா வேலை செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான் பொன்னியின் செல்வன். ஐயா, உடம்போட பேச்ச ரொம்பவே நம்பிடக்கூடாது. ஜுரம் தெளிஞ்சதுமே அப்படித்தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் அசட்டையா இருந்து 2வது தடவை ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா அது உயிருக்கே ஆபத்தாயிடும். குருதேவரே, என்னுடைய உயிருக்கு வர வேண்டிய ஆபத்தை பத்தி நான் அவ்வளவா கவலைப்படல அப்படின்னு பொன்னியின் செல்வன் முடிக்கிறதுக்குள்ள, நீங்க கவலைப்படல அது சரிதான், ஆனா இந்த சோழ நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் கடந்த 4-5 நாட்களா எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? நாடு நகரம் எல்லாமே அல்லோல கல்லோலமா இருக்குது. சின்னஞ்சிறிய குழந்தையிலிருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இப்படின்னு பெரிய பிக்ஷு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, ஐயா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. ஜனங்கள் எதுக்காக அவ்வளவு வருத்தப்படணும்? ஒருவேளை நான் இந்த ஜுரம் குணமாகி பிழைக்க மாட்டேன் அப்படிங்கிற நினைப்பினாலயா? சூடாமணி விஹாரத்துல நீங்க எனக்கு சிகிச்சை செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கறத தெரிஞ்சிருந்துமே ஜனங்க ஏன் கவலைப்படணும் இப்படின்னு பொன்னியின் செல்வன் கேட்டிருக்கான். இளவரசே, உங்களுக்கு ஜுரம் அப்படிங்கறதும் நீங்க இந்த சூடாமணி விஹாரத்துல இருக்கிறதும் ஜனங்களுக்கு தெரியாது. இந்த நகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த விஹாரம் இவ்வளவு அமைதியா இருக்காது இல்லையா? மதில் சுவர்கள் எல்லாத்தையுமே இடிச்சு தகர்த்துக்கிட்டு அவ்வளோ பேருமே உங்களை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்க மாட்டாங்களா? அன்னைக்கு காலையில நீங்க கடல்ல மூழ்கிட்டீங்க அப்படிங்கிற செய்தி வரும்போது இந்த நகரத்துல இருக்கிற மக்கள் எழுப்பின ஓலத்தையும் பிரலாபத்தையும் நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த விஹாரத்துக்குள்ளேயே அன்னைக்கு காலையில கண்ணீர் விட்டு கதறாதவங்க யாருமே இல்லையே இப்படின்னு பெரிய பிக்ஷு சொல்லிருக்காரு. பொன்னியின் செல்வன் கட்டில இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்து, குருதேவரே, இது என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் கடல்ல மூழ்கிட்டேன் அப்படின்னு செய்தி வந்துச்சா? எப்போ வந்துச்சு? யார் அப்படி பயங்கர செய்தியை கொண்டு வந்தது? எதுக்காக இப்படின்னு கேட்டிருக்கான். யார் கொண்டு வந்தாங்களோ அது தெரியாது.
ஒரு நாள் காலையில அந்த செய்தி இந்த நகரம் முழுசுமே பரவிடுச்சு. உங்களை இலங்கையிலிருந்து கோடிக்கரைக்கு ஏத்திட்டு வந்த கப்பல் சுழல் காத்துல மாட்டிக்கிட்டு மூழ்கிடுச்சு அப்படின்னு ஜனங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோடிக்கரையோரமா தனாதிகாரி பழவேற்றையர் உங்களை எவ்வளவோ தேடியும் உங்களுடைய உடல் கூட அகப்படல அப்படின்னும், அதனால கடல்ல மூழ்கி இருக்கணும் அப்படின்னும் பராபரியா செய்தி பரவிடுச்சு. இத கேட்டுட்டு நான் கூட இந்த விஹாரத்தோட வாசல்ல நின்னு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன். அப்போ இன்னொரு பிக்ஷு வந்து நோயாளி ஒருத்தரை ஏத்திக்கிட்டு படகு ஒண்ணு விஹாரத்துக்கு பின்பக்கத்துல இருக்கிற கால்வாய் வழியா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே அங்க வந்து பாக்கும்போது படகுல இருக்கிற நோயாளி நீங்க தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 3 நாட்களா உங்களுக்கு சிகிச்சை செஞ்சுக்கிட்டு வந்தோம். நேத்துதான் உங்களுக்கு சுயநினைவு வந்துச்சு இப்படின்னு பெரிய பிச்சு சொல்லிருக்காரு. ஆச்சாரியரே, என்ன படகுல ஏத்திக்கிட்டு வந்தது யாரு, அத சொல்ல முடியுமா? ஒரு இளைஞனும் ஒரு யுவத்தியும் படக தள்ளிட்டு வந்தாங்க. ஆமா ஆமா, எனக்கு கூட கனவுல பார்த்தது மாதிரி ஞாபகத்துக்கு வருது. அந்த இளைஞனும் யுவத்தியும் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இளைஞன் வானர் குலத்து வந்தியத்தேவனா? இல்ல ஐயா, அவனுடைய பெயர் சேந்தனமுதன் அப்படின்னு சொன்னான். சிவபக்தி மிக்கவனா தெரிஞ்சான். பெண்ணோட பெயரை நான் தெரிஞ்சுக்கல. தேகதிடமும் மனோவலிமையும் வாய்ந்தவ இப்படின்னு பிக்ஷு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, அவ யாரு அப்படின்னு என்னால யூகிக்க முடியுது. ஓடக்கார பூங்குழலி, தியாக விடங்கரோட மகள். அவங்க என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கறத சொல்லலையா? இல்ல இளவரசே, நான் அவங்க கிட்ட அத பத்தி கேக்கல. நான் இங்க பத்திரமா தான் இருக்கேன் அப்படிங்கறத நீங்க யாருக்குமே சொல்லலையா? இல்ல ஐயா, யாருக்குமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு உங்களை கூட்டிட்டு வந்தவங்க சொன்னாங்க. உங்களுடைய உடம்பு இருக்கிற நிலைய பாத்துட்டு நானும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைச்சேன். ஆச்சாரியரே, இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்குது. என்ன சிறைப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு என்னுடைய தந்தை மும்முடி சோழ மகாராஜா கட்டளையிட்டு இருந்தாரு. அதுக்கு இணங்கித்தான் நான் இலங்கையிலிருந்து கிளம்புனேன். நடுவுல ஏதேதோ சம்பவங்கள் நடந்துருச்சு. சக்கரவர்த்தியோட கட்டளைக்கு விரோதமா நான் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு குற்றம் சாட்டுறதுக்காக தான் இந்த சூழ்ச்சி நடந்திருக்கிறதா எனக்கு தோணுது. நான் கடல்ல மூழ்கி இறந்து போயிட்டேன் அப்படின்னு கதை கட்டி விட்டுருக்காங்க. குருதேவரே, என்ன நீங்க இந்த சூடாமணி விஹாரத்துல ஏத்துக்கிட்டதே ராஜ துரோகமான காரியம். இன்னும் வச்சிட்டு இருக்கிறது பெரிய குற்றமா மாறிடும். உடனே என்ன தஞ்சாவூருக்கு அனுப்பிடுங்க இப்படின்னு பொன்னியின் செல்வன் சொல்லிட்டே இருக்கும்போது, இளவரசே, உங்களுக்கு இடம் கொடுத்ததுக்காக எனக்கு ராஜ தண்டனையே கிடைக்கிறதா இருந்தாலும் அத நான் குதூகூலத்தோட ஏத்துக்குவேன். இது காரணமா இந்த புராதான சூடாமணி விஹாரத்தை இடிச்சு தள்ளி மண்ணோட மண்ணா ஆக்குறதா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல இப்படின்னு பிக்ஷு பேசிட்டே இருந்திருக்காரு. உங்களுடைய பரிவை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் குருதேவரே. இருந்தாலும் என்ன கொண்டு வந்தவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க விசாரிக்காம எப்படி என்ன ஏத்துக்கிட்டீங்க? விசாரிக்கிறதுக்கு அவசியம் என்ன இருக்கு? கடுமையான ஜுரத்தோட வந்த உங்களை வரவேத்து உங்களுக்கு சிகிச்சை செய்யறத விட என்னைய மாதிரி பிக்ஷுக்களுக்கு வேற என்ன உயர்ந்த கடமை இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம உங்களுடைய திருத்தமக்கையார் குந்தவை தேவியார் நீங்க கொஞ்ச நாள் இங்க வந்து தங்கி இருப்பீங்க அப்படின்னு முன்னாடியே தெரியப்படுத்தி இருந்தாங்க. ஓ அப்படியா? இளைய பிராட்டியா அந்த மாதிரி சொல்லி அனுப்பியிருந்தாங்க? எப்போ இப்படின்னு இளவரசன் கேட்டிருக்கான். நீங்க இங்க வரத்துக்கு ஒரு சில நாளைக்கு முன்னாடி உங்களை கூட்டிட்டு வந்த சேந்தனமுதனும் இளைய பிராட்டியோட விருப்பம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். குருதேவா, என்ன கூட்டிட்டு வந்தவங்க ரெண்டு பேருமே உடனே திரும்பி போயிட்டாங்களா? அவங்கள கண்டுபிடிக்க முடியுமா? அவங்கள பார்த்தாவது ஒரு சில விவரங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பொன்னியின் செல்வன் கேட்டிருக்கான். ஐயா, நீங்க பதட்டப்பட வேண்டாம். அவங்க ரெண்டு பேருமே இந்த நகரத்துலதான் இருக்காங்க. தினமும் ஒரு தடவை வந்து உங்களுடைய உடல்நிலைய பத்தி விசாரிச்சுட்டு போவாங்க. இன்னைக்கு ஏனோ இதுவரைக்கும் வரல இப்படின்னு பிக்ஷு சொல்லிட்டு இருக்கும் போது, அந்த சமயத்துல சின்ன பிக்ஷு வந்து குருதேவரை பார்த்து ஏதோ சமிக்னி செஞ்சிருக்காரு.
ஆச்சாரிய பிக்ஷு உடனே இதோ வந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவர் திரும்பி வரும்போது இளவரசன் அருள்மொழிவர்மனுடைய பரபரப்பு இன்னும் அதிகமா இருக்கிறத பெரிய பிக்ஷு பாத்திருக்காரு. ஆச்சாரியரே, இனி ஒரு நொடி கூட நான் இங்க தங்கி இருக்க முடியாது. சக்கரவர்த்தியோட கட்டளைய மீறி நான் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்ற பழிய என்னால ஏத்துக்க முடியாது. என்னால இந்த புராதான சூடாமணி விகாரத்துக்கு எந்த ஒரு விதமான தீங்கும் நடக்கிறத நான் விருப்பப்படல இப்படின்னு இளவரசன் சொல்லிருக்கான். பெரிய பிக்ஷு மலர்ந்த முகத்தோட, உண்மையா அப்படி ஒரு பெரிய பொறுப்ப நானும் இனி வகிக்க முடியாது. உங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமா ஒரு நொடி கூட உங்களை இங்க வச்சிருக்கிறதுக்கு நான் விருப்பப்படல. இந்த நொடியே நீங்க கிளம்பலாம். கால்வாயில படகு தயாரா காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. எங்க போறதுக்கு? அது நீங்க முடிவு செய்ய வேண்டிய விஷயம். உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்தவங்க ரெண்டு பேருமே படகோட உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. இத கேட்டதும் இளவரசன் லேசா தயங்கிருக்கான். ஆச்சாரிய பிக்ஷுவோட முகத்துல மர்மமான புன்னகைய பாத்துட்டு, இதுல இன்னும் ஏதாவது சூழ்ச்சி இருக்க முடியுமா அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டிருக்கான். அவங்க ரெண்டு பேருமே திரும்பி வந்திருக்காங்களா? எதுக்காக அப்படின்னு அவங்க சொல்லலையா இப்படின்னு பொன்னியின் செல்வன் கேக்க, சொன்னாங்க. இந்த விஹாரத்துல இருந்து ஒரு நாளிகை தூரத்துல கால்வாய் வழியா போனா நந்தி மண்டபம் ஒண்ணு இருக்குது. அதுல உங்களை பாக்குறதுக்காக ரெண்டு பெண்மணிகள் வந்திருக்காங்களாம் இப்படின்னு பெரிய பிக்ஷு சொல்லிருக்காரு. உடனே இளவரசன் அவசரமா கட்டிலிருந்து இறங்கியிருக்கான். ஆச்சாரியரே, உடனே படகுக்கு என்ன கூட்டிட்டு போங்க, இவ்வளவு தாமதமாயிடுச்சே அப்படின்னு சொல்லிருக்கான். பிக்ஷு இளவரசன கையால தாங்கிக்கிட்டு கால்வாய் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஆனா இளவரசனுடைய நடையில நாலு நாளைக்கு மேல கடுமையான ஜுரத்தினால பீடிக்கப்பட்டிருந்ததோட அறிகுறி எதுவுமே தெரியல. ஏறு மாதிரி நடந்து கம்பீரமா வர பொன்னியின் செல்வனை பார்த்து சேந்த நமுதனும் பூங்குழலியும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. அருள்மொழிவர்மன் படகுல ஏறி உட்கார்ந்ததும் பிக்ஷு அவனை பார்த்து சொல்லிருக்காரு, ஐயா, உங்களுக்கு ஏதாவது சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அத இந்த சூடாமணி விகாரத்துல இருக்கிற பிக்ஷுக்கள் எல்லாருமே பெரிய பாக்கியமா கருதுவோம். நீங்க திரும்பியும் இங்க வந்து ஒரு வாரம் தங்கி இருந்து உங்களுடைய உடம்ப குணப்படுத்திட்டு போறது நல்லது அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. குருதேவரே, நான் திரும்பி வருவேன் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி மத்த பிக்ஷுக்கள் கிட்ட சொல்லிக்காமலே அவசரமா கிளம்ப மாட்டேன் அப்படின்னு இளவரசன் சொல்லிருக்கான். படகு நகர ஆரம்பிச்சதும் சேந்தனமுதன் பூங்குழலி ரெண்டு பேரையுமே மாறி மாறி பார்த்துட்டு, இந்த கால்வாய் வழியா நீங்க என்ன கூட்டிட்டு வரும்போது நீங்க தேவலோகத்தவங்க மாதிரியும் சொர்க்கத்துக்கு என்னைய கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன நீங்க ஏமாத்திட்டீங்களே, சன்னியாசி மடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. போனா போகட்டும். கடல்ல நீந்தி கை சலைச்சு நான் நினைவிழந்து போனதுக்கு அப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்டதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நந்தி மண்டபத்துல எனக்காக காத்துட்டு இருக்கிறவங்க யாரு அப்படின்றத சொல்லுங்க இப்படின்னு இளவரசன் கேட்டிருக்கான். அவன் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டாலும் பூங்குழலி வாயே திறக்கல. சேந்தனமுதன் மட்டும்தான் பதில் சொல்லியிருக்கான். குந்தவை பிராட்டியும் கொடும்பாளூர் இளவரசியும் ஆனைமங்கலத்துக்கு வந்திருக்கிறதாகவும் அங்க இருக்கிற நந்தி மண்டபத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து காத்துட்டு இருக்கிறதாகவும் அவன் சொல்லிருக்கான். ஆஹா, எதுக்கெடுத்தாலும் மூர்ச்சை போட்டு விழற அந்த பெண்ண எதுக்காக இளைய பிராட்டி இங்கேயும் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பொன்னியின் செல்வன் கேட்டிருக்கான். சேந்தனமுதன் அதுக்கு, ஐயா, தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட இப்போ ஒரு ஜுரம் பரவிக்கிட்டு வருது. புனிதமான சைவ சமயத்தை விட்டுட்டு புத்த மதத்தை சேர்ந்து பிக்ஷனியா ஆக போறதா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படின்னு சேந்தனமுதன் சொல்லிருக்கான். அப்படி யார் யாரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? கொடும்பாளூர் இளவரசி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். இதோ இந்த பெண்ணரசியும் அதே மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருக்கா இப்படின்னு சேந்தனமுதன் சொல்லவும், ரெண்டு பேரு தானே அமுதா, அதனால சைவ மதத்துக்கு எந்த நஷ்டமும் வராது. இலங்கையில பிக்ஷுனிகள் தவ வாழ்க்கை நடத்துறதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது, அத நானே பாத்திருக்கேன்.
வேணும் அப்படின்னா நானே இவங்களை கூட்டிட்டு போய் அங்க சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு பொன்னியின் செல்வன் சொன்னதும் சேந்தன் அமுதன் சிரிச்சிருக்கான். அதுக்கப்புறமா கடல்ல இருந்து இளவரசனும் வந்தியத்தேவனும் கரையேறி வந்ததுக்கு அப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையுமே சேந்தன் அமுதன் அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கான். பொன்னியின் செல்வன் ஆர்வத்தோட இத கேட்டுக்கிட்டும் தன்னோட ஞாபகத்தோட நடந்த எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பாத்துக்கிட்டும் வந்திருக்கான். அதோ நந்தி மண்டபம் அப்படின்னு பூங்குழலி சொன்னதும் இளவரசன் அவ சுட்டி காமிச்ச அந்த திசைய திரும்பி பார்த்திருக்கான். இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றதுங்க. அடுத்த அத்தியாயத்துல நந்தி மண்டபத்துல இளவரசனும் குந்தவை பிராட்டியும் வானத்தையும் என்னென்ன விஷயங்களை பேசிக்க போறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பொன்னியின் செல்வன் குந்தவைய பாக்குறான் இல்லையா, அவங்களுடைய சந்திப்பு எப்படி அமைய போகுது, சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் அடுத்து என்ன செய்யறாங்க, வானத்தி பொன்னியின் செல்வன் கிட்ட ஏதாவது விஷயத்த பேசுறாளா, வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் ஆதித்த கரிகாலன் கிட்ட போய் சேர்ந்தாங்களா, தஞ்சாவூர்ல என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்ப்போம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டினியூஸா எங்களுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அடுத்த அத்தியாயத்துக்காக காத்திருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.